அண்மை செய்தி. பாஜகவிலிருந்து விலகிய நடிகை கௌதமி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பாஜகவிலிருந்து விலகிய நடிகை கௌதமி அதிமுகவில் இணைந்து கொண்டிருக்கிறார். சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் சென்னை அதிமுகவில் கௌதமி இணைத்துக் கொண்டிருக்கிறார். பிரபல நடிகையான கௌதமி பாஜகவில் கடந்த 25 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில்தான் அன்பரசன் என்பவர் தன்னிடம் இருந்து பணம், சொத்து ஆவணங்கள் ஆகியவற்றையும் மோசடி செய்ததாக சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் கடந்த அக்டோபர் மாதம் புகார் அளித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் நிர்வாகிகள் தொடர்ச்சியாக அவருக்கு ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் குற்றம் சாட்டி பாஜக நிர்வாகிகள் மீது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பாஜகவில் இருந்து விலகுவதாக அறிவிப்பு வெளியிட்டார். அது மட்டுமல்லாமல் 2021 ஆம் ஆண்டு தேர்தலில் ராஜபாளையம் தொகுதியில் பல்வேறு களப்பணியாற்றியும் தனக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கவில்லை எனவும் பாஜகவின் வளர்ச்சிக்கு கடுமையாக உழைத்தும் கட்சிக்கு ஆதரவு இல்லை என வேதனையுடன் குறிப்பிட்டு பாஜகவில் இருந்து விலகுவதாக கடந்த அக்டோபர் மாதம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் சந்தித்து சென்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கான அதிகாரப்பூர்வ புகைப்படங்கள் இன்னும் சில நிமிடங்களில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.